Hello friends, welcome to Fathima Samayal. Fathima Samayal la innikku nama muttai vechi oru thokku seiya porom. Idu chapati, naan, parotta ellathukkume romba superana oru dish idu. Idu ellarum senju saaptu paarenga romba nalla irukum. Idu varaikku ennoda channel la subscribe pannadhavanga subscribe pannirunga. Pakkathula ulla bell icon ay click pannikonga. Share pannunga, like pannunga, comment pannunga. Ippa vandu adula oru 4 spoon oil vittiruken oru tablespoon la. இப்போ வந்து அதில் ஒரு ஸ்பூனு ஜீரகம் அது பொரியட்டும். நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் அதை கொஞ்சம் வதக்கிக்கலாம். நம்ம ரொம்ப வதக்க வேண்டாம், கொஞ்சமாக வதக்கினா போதும். கொஞ்சம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் நம்ம இதை வதக்கிக்கலாம். இது ரொம்ப டேஸ்டியாக டக்குன்னு செய்யறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்க வதங்கிடுச்சு. இப்போ இதில் பொடியாக நறுக்கினேன். பச்சை மிளகாய் கொஞ்சம் போட்டுக்கலாம். உங்களுக்கு காற்றுக்கு தேவையான அளவுக்கு பார்த்து போட்டுக்கோங்க. நான் 3 முட்டைக்கு செய்ய போகிறேன். கொஞ்சம் 1 ஸ்பூனு இஞ்சி பூண்டு விழுது, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு 1 ஸ்பூனு, அதையும் கொஞ்சம் பச்சை வாடை வர வரைக்கும் வதக்கிக்கலாம். இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த பேச்சுலர் பாய்ஸ்க்கெலாம் இந்த ரூமில் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது ரொம்ப நல்லாயிருக்கும். இது செஞ்சு சப்பாத்திக்கு பாருங்கள். கொஞ்சம் கரம் மசாலா 1/4 ஸ்பூனு, இதில் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். காரம் மிளகாத்தூள் எப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. ஏன்னா மிளகுத்தூளும் நம்ம சேர்ப்போம், அதனால் நம்ம கொஞ்சம் பார்த்து காரம் போட்டுக்கணும். ரொம்ப காரம் இல்லாமல் இருக்கிற மாதிரி. இப்போ இதில் வந்து மிளகுத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கணும். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூனு, அதையும் போட்டுட்டு மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்கு அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். காரம் பிடிக்குன்னா நிறைய சேர்த்துக்கலாம். இது மீடியமான காரம். கொஞ்சம் தனியாத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. தக்காளி கட் பண்ணி வச்சா, தக்காளி நான் வந்து ஒரு பெரிய தக்காளி 1 தக்காளி தான் போடுறேன். உப்பு அதுக்கு தேவையான உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும், தக்காளி நல்லா வதங்குற வரைக்கும் நம்ம இதை வேக வைக்கணும். இல்லை கொஞ்சம் வதக்கிட்டு பாருங்கள், கொஞ்சம் வதங்கிடுச்சு. இதில் கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்சம் நல்லா தக்காளி நல்லா மசியட்டும், வேக விட்டுருங்க. நல்லா வெந்துட்டுருக்கட்டும். அப்படியே மூடி வச்சிடலாம். 2-3 நிமிஷத்தில் அது வந்து வெந்துடும். தக்காளி நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம முட்டை, உங்களுக்கு எத்தனை முட்டை தேவையோ அந்த முட்டையை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இது ரொம்ப எல்லாருக்குமே ரொம்ப இந்த டிஷ்ஷு ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச டிஷ் இது. இது வந்து இப்போது அந்த முட்டை, நான் 3 முட்டை தான் நான் சேர்க்குறேன். அதை உடச்சி நடுவில் ஊற்றிடலாம். இதில் வெண்ணெய் போட்டுட்டு சேர்த்தாலும் சரி, இப்போ நீங்கள் வெண்ணெய் போட்டுக்கிட்டாலும் சரி, இல்லை கொஞ்சம் ஆயில் விரதம் இருந்தாலும் விட்டுக்கோங்க. அது அப்படியே வேகட்டும். ஏன்னா தனித்தனியாக அந்த வெள்ளைக்கரு தனியாகவும் மஞ்சள் கரு தனியாகவும் வெந்தால் தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ரெண்டும் கலந்துட்டோம்னாக்கா அது அவ்வளோவா பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்காது. அதுக்காக தான் நான் வந்து அந்த வெள்ளைக்கருவை வேக விட்டுட்டு அப்புறம் மஞ்சள் கருவை உடச்சி விட்றேன். அப்படியே எல்லாமே நான் அப்படியே வேக வெந்துருச்சு. அதோட கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு அப்புறம்தான் நான் வந்து மஞ்சள் கருவை உடச்சி விட்டு வேக விடுவேன். இல்லை அப்படியே கலந்து வேக விடுறதா இருந்தாலும் ஓகே தான், ஒன்றும்னால நோ ப்ராப்ளம். இப்போ அதை உடச்சாச்சு எல்லாத்தையும். இப்போ இது வேகட்டும். கொஞ்சம் வெண்ணெய் போட்டுக்கோங்க. வெண்ணெய் போட்டால் கொஞ்சம் டேஸ்ட் இருக்கும். வெண்ணெய் இருந்தால் வெண்ணெய் போடுங்க, இல்லைன்னா கொஞ்சம் 1/2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க.
இந்த வெண்ணெயோடு சேர்த்து அந்த முட்டையும் நல்லா வேகட்டும். வெந்துருச்சு, முட்டை ஓரளவுக்கு வெந்துருச்சு. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ முட்டை தனியாகவே வெந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம ஓரத்தில் இருக்க அந்த கிரேவி எல்லாத்தையுமே, அந்த தொக்கு எல்லாத்தையும் இதோடு சேர்த்து கலந்துடலாம். பாருங்கள், எல்லாம் கலந்தாச்சு. இப்போ இதில் கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி இருந்தால் கொஞ்சம் க்ரஷ் பண்ணி கொஞ்சம் தூவுங்க. கொத்தமல்லி இருந்தாலும் அதுவும் நம்ம தூவிக்கலாம். இப்போ வந்து ரெடி. இது எடுத்து நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். எடுத்து சப்பாத்திக்கு இதுக்கெல்லாம் கொஞ்சம் உப்பு பத்தாமல் இருந்தால் போட்டுக்கலாம். முதல்ல போட்ட உப்பு பத்தலை அப்படின்னா போட்டுக்கலாம். கொஞ்சம் சுகர் சக்கரை கொஞ்சம் நான் போடுறேன். ஏன்னாக்கா இது புளிப்பு, தக்காளி வைக்கிற கொஞ்சம் அதிகமான புளிப்பில் இருந்தது, அதனால் கொஞ்சம் அதை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்காக நான் கொஞ்சம் சக்கரை சேர்த்துருக்கேன். ஒரு ஒரு அரை ஸ்பூனு அந்த புளிப்பை வந்து அது குறைச்சிக்கும். இப்போ வந்து நம்ம சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள், சூப்பரான ஒரு டிஷ்ஷு, முட்டையை வச்சு சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு ஷேர் பண்ண மறக்காதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இது வரைக்கும் பண்ணாமல் இருந்தால் பண்ணிடுங்க. தேங்க்யூ கைஸ். அடுத்து நான் நல்ல ரெசிபியோடு வரேன். இது வரைக்கும் என்னோடய சேனலை வாட்ச் பண்ண எல்லோருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ கைஸ், பாய். ஷேர் பண்ணுங்கள்.